ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? பட்டு பாவாடை சட்டை தாங்க. ஒரு 6 வயசு 7 வயசு பாப்பாக்குரிய ஒரு பட்டு பாவாடை சட்டை தான் இன்றைக்கி நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ குயிக்காக நான் அப்லோட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன பாப்புக்கு தான், அதிக பாப்புக்கு தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அளவெடுத்து கட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இதோட கட்டிங் மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாகவெல்லாம் இல்லாமல் ரொம்ப பார்த்ததையுமே உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி வீடியோ தான். பாப்பாவுடைய சட்டையுடைய உயரம் வந்து நான் அப்படியே சொல்லிகிட்டே உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி இது பண்ணிடுறேன். எப்போவுமே வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாப்பா சட்டைக்காக நான் லைனிங் கிளாத் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் எடுத்திருக்கேன். பாப்பாவோட சட்டையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு கீழே தையலுக்காக ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிக்கோமா, அதிலிருந்து 13 இன்ச் தையலுக்காக மீண்டும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாப்பாவோட 13 இன்ச் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு 80 பாயிண்ட்டு கூட தேவையில்லை, 60 பாயிண்ட் இருந்தாலே போதும். நான் ஒரு 10 பாயிண்ட் எப்போவுமே யாராவது தைக்க கொடுத்தாலும் சரி, நம்ம எடுத்தாலும் சரி, 10 பாயிண்ட் எச்சாவே எடுத்துக்கோங்க. ஷோல்டர் கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச், ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். பாப்பாவுடைய ஆம்கோளுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாப்பா வந்து ரொம்ப உடம்பாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. பாப்பாவுடைய சுற்றளவு, மார்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, செஸ்ட் அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் அளவு ஹிப் அளவு தான். பாப்பாவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச்சராகலாம் போட முடியாது, ஏன்னா குட்டி பாப்பாவங்க தானே. வயிறு நம்ப சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுக்கிட்ட வந்து அவ்வளோ ஸ்ட்ரெச்சராகலாம் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் எப்பவுமே எடுக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டாட் போடுவோம், அப்போ வந்து ஷேப் கொடுத்துரும். ஹிப்பு கட்ட கொஞ்சம் லூஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடுப்பு ஓப்பன் இருக்கும் இல்லையா, சட்டையுடைய எஜ்ஜில் வந்து சைடு ஓப்பன் விடும்போது அந்த இடத்துல 1/2 இன்ச் லூஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா பாப்பாவுக்கு, எந்த பாப்பாவுக்கு, உடம்பாக இருக்கிற பாப்பாக்குனாலும் சரி, ஒல்லியாக இருக்கிற பாப்பாக்குனாலும் சரி, ஹிப்பு கட்ட வந்து நல்லா அழகா கர்வ் மாதிரி அப்படியே பெண்டா அழகா தெரியும். பாப்பாவோட இடது சுற்றளவு பாத்தீங்கன்னா கரெக்டா 23, ஆனா நான் 1 இன்ச் அதிகமா வச்சு 24 வைக்கிறேன். 24 வந்து 4 ஃபோல்டு பண்ணி நான் எடுக்கிறேன், 6 இன்ச் வருது. அந்த 2 இன்ச் எதுக்கு மார்க் பண்ண அப்படின்னா சைடு ஓப்பன், சைடு ஓப்பன் வச்சு நீங்கள் பட்டு பாவாடை சட்டை தைச்சு குழந்தைகளுக்கு போடும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட்லி என்னோட பாப்பா ரெண்டு பேருக்காகட்டும் தைக்க வர எல்லா பாப்புக்குமே சைடு ஓப்பன் கொடுத்துருவேன். ஆரி ஒர்க் ஏதாவது போடுற அப்படின்னா அவங்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் நான் க்ளோஸாக கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா அவங்க உட்காந்து எந்திரிக்கும் போது வந்து ஓப்பன் இல்லைன்னா அந்த சட்டை வந்து சுருண்டுக்கிட்டு மேலே போயிடும். ஓப்பன் இருந்ததுன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். கரெக்டாக பாப்பாவோட அந்த வயிற்றுக்கிட்ட வந்து பார்க்குறக்கு வந்து 10 இன்ச் இருந்தது, 9 ஒன்று. நான் எப்படி உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா இதோட 2க்கும் மிடில் இருக்கிற அளவு எடுத்து நான் உங்களுக்கு லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் எக்ஸாக்டாக. அவங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும், ரொம்ப டீப்பாக போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக வயிற்றுக்கிட்ட சிரமமாக இருக்கும், அப்புறம் சட்டை போடுறக்கே அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் லைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி சட்டையை எப்போவுமே நேராக வந்து தைக்காதீங்க. கீழே நம்ம கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எப்போவுமே ஒரு பெண்டு மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பட்டுப்பாவாடை சட்டை போடுற குழந்தைகளுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண மாட்டேன், லைட்டாக கர்வ் மாதிரி போட்டுரும். ஆரி ஒர்க்குக்கும் நல்லாயிருக்கும், எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு ப்ளைனாக சட்டை தைச்சு போட்டாலுமே இந்த மாதிரி கர்வாக போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து முன்கழுத்து வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தான் டிசைன் திருப்ப போகிறோம், அதனால் ரஃபாக நம்ம லைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு எத்தனை இன்ச் வேணுமோ அத்தனை இன்ச் வச்சுக்கோங்க. ஆனால் ஜென்ரலாக ஒரு 3.5 3.5 கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க, கொஞ்சம் ஹைட்டாக வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா 4 வரைக்குமே வைக்கலாம். நான் பாப்பாவுக்கு ஒரு 3.5 3.75 வச்சு முடிச்சுருவேன். அதுக்கு மேலே கீழே இறக்கும்போது வந்து அது நல்லா இருக்காது, அப்படியே ஷோல்டரில் அந்த இது உட்காரவே உட்காராது. பாருங்கள், ஓவராலாக நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட்டு பாவாடை சட்டை கட் பண்ணுறது. இது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட்டு தயங்கிட்டு இருக்க வேண்டாம் யாருமே. ஒரு பட்டு பாவாடை சட்டை நீங்கள் ஒரு கம்மி ரேட்டில், நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் பாப்பா ஒரு 6 வயசு பாப்பா, நீங்கள் போய் கடையில் மெட்டீரியல் கேட்குறீங்க இல்லையா, 6 வயசு பாப்பான்னு கேட்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளீட் வைக்கணும் இல்லையா, ஃப்ளீட் வைக்கணும், ஒரு டக்கு பிடிச்சி ஒரு 6 மந்த் கழிச்சு நம்ம வந்து ரெகுலராக போட மாட்டோம், ஒரு 6 மந்த் கழிச்சு போட்டுவிடும்போது அந்த டக் பிரித்து விட்டு போடுற மாதிரி நாள் வேணும். அதனால் ஒரு வயசு அதிகமாக, 2 வயசு அதிகமாக நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ரோமில் இமேஜ் அங்கே இங்கேயும் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ளீட் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆனால் தைக்கிற துணியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டே வராது. அது ஏன் அப்படின்னா நீங்கள் கச்சிதமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்ளீட் வைக்க முடியாது. காமிக்கிற மாடல் மாதிரி நம்மளும் தைச்சு கொடுக்க முடியாது. நம்ம குழந்தைக்குன்னா ஓகே, யாராவது கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பத்தாத துணி கொடுக்குறாங்க, இல்லாட்டி நீங்கள் அவங்க எடுக்கிறாங்கப்பா தைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், கடையில் போய் கரெக்டாக 6 வயசுன்னு எடுக்க வேண்டாம், மெட்டீரியல் 1 வயசு அதிகமாக சொல்லி எடுங்க அப்படிங்கும்போது மெட்டீரியல் நம்மளுக்கு மீட்டர் அதிகமாக கிடைக்கும்.
ஃப்ளீட் வந்து அதிகமாக கிடைக்கும்போது வந்து உள்ள லைனிங் கிளாத் வச்சு ஃபால்ஸ் வச்சு அயன் பண்ணி அந்த பாப்பா அந்த குழந்தை வந்து பட்டு பாவாடை போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணின மெயின் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் லைனிங் பீஸை. நீ ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வைக்கலாம், நம்மளுக்கு என்ன மாதிரி ஐடியாவோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி நான் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன். பார்டர் மாதிரி அந்த பட்டு பாவாடையோட பார்டர் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கும் மேலே வந்து பிங்க் கலரில் வந்து ஷோல்டர் கட்டை மட்டும் பஃப் இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஒன்றும் பாப்பாவுக்கு அந்த மாடல் அடிக்கல, ஒன்றும் பிளைன் ஸ்லீவு இல்லாட்டி குட்டி பஃப்பு அந்த மாதிரி தான் நான் வந்து விசேஷத்துக்கு அடிச்சிருந்தேன். இந்த தடவை வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு பார்டரும் ஷோல்டர் கிட்ட மட்டும் பஃப் இருக்கிற மாதிரி அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவுடைய ஸ்லீவுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச் வச்சிருக்கேன். சுற்றளவு பாப்பாவோட கை சுற்றளவு 6 இன்ச்சு, அதில் 3 வச்சிருக்கேன். பார்டருக்கு வந்து 2 இன்ச் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து 2 இன்ச்சுக்கு கம்மி இல்லாட்டி 2க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே அழகாக இருக்கும். 1.5 இன்ச் வந்து ஹாம்கோல் இருக்கும் வச்சா கரெக்டாக இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5 இன்ச் இருக்குல்ல, அந்த 5ல் 1.5 இன்ச் கம்மி பண்ணிங்களாலே ஹாம்கோல் கரெக்டாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு இதில் கூட மார்க் பண்ணி காமிக்கிறேன், 1.5 இன்ச் தான் வரும். கேப்பீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு அந்த 1.5 இன்ச் எக்ஸாக்டாக நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, நம்ம சட்டையுடைய பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஷோல்டர்கிட்டையும் ஹாம்கோல்கிட்டையும் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அளவு கிடச்சிரும், எக்ஸாக்டான அளவே கிடச்சிரும். உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 1.5 இன்ச் தான் இருக்குது. 4.5 நம்ம வந்து கை காம்கோல் வந்து சட்டைக்கு 4 வச்சோமா, இப்போ நம்ம அதோட எக்ஸாக்ட் அளவு இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 1.5 இன்ச் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன், ஒரு 1.5 இன்ச் மட்டும் ஷோ அந்த ஸ்லீவுடைய மேல் பகுதியில் வந்து 1.5 இன்ச் மட்டும் நான் அதிகப்படுத்துகிறேன். ஏன்னா அந்த இடத்துல குட்டியான பஃப், பெரியவங்களாக இருந்தால் 2, 2.5, 3 வரைக்கும் வச்சால் அந்த ஷோல்டர் கிட்ட பஃப் வரும். குட்டி பாப்பா தானே, ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அது நல்லா இருக்காது, அது அதுக்கு தகுந்த மெட்டீரியல் இது இல்லை. அதனால ஒரு 1.5 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து சின்னதாக ஃப்ளீட் பிடிச்சி நம்ம வந்து பதிக்கும் போது அழகாக இருக்கும், பாப்பா போட்டால் நல்லா இருக்கும். நீ கொஞ்சமே கொஞ்சம் புட்டு புட்டுன்னு இருக்கிற பாப்பா வந்து போட்டால் இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கர்வாட்ட இருக்கிற பகுதி மட்டும்தான் நம்ம ஃப்ளீட் எடுக்கணும். ஃப்ளீட் எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். சின்னதாக ஆர்க் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது புரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் பட்டு பாவாடை சட்டை நான் உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கேன்வாஸ் வச்சு திருப்புறதுக்காக இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் டைரெக்டாகவே வந்து கேன்வாஸ் வந்து மெயின் பீஸில் அந்த லைனிங் பீஸ்லேயே வச்சு நான் இது பண்ணிக்கிறேனாலும் ஓகே. நான் வந்து எப்பவுமே இதில் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது பாப்பாங்களுக்கு கொஞ்சம் உறுதியாக இருக்கும், கிழிஞ்சிரா சட்டைன்னு. சட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 பாயிண்ட் இருந்தாலே போதும். 6 வயசு பாப்பாவுக்கு, கொஞ்சம் உடம்பு இல்லாமல் கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்கிற பாப்பாவுக்கு நான் வந்து ஒரு 80 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பஃப்ஸ்லீவ் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது, அப்புறம் கடைசியில் தான் சரி சிம்பிளான பஃப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் மிச்சம் ஆயிடுச்சு. கரெக்டாக நீங்கள் ஒரு 80 பாயிண்ட் எப்போவுமே 10 பாயிண்ட் எச்சாவே எடுத்துக்குங்க. இப்போ நான் கட் பண்ணுற இந்த 13 இன்ச் சட்டைக்கு 6 வயசு பாப்பாவுக்கு நான் 80 பாயிண்ட் வந்து சட்டை பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ரஃபாக அப்படியே வந்து இது பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வச்சு இது மேலே பதிச்சு தைக்கும் போது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுவே 2 ஃபோல்ட் பண்ணி இது மொத்தமான ஒரே ஸ்லீவாக போயிடுச்சு. இதுவே பஃப் ஸ்லீவ் வைக்கிறோம் அப்படின்னா இதுவே 2 ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம பஃப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ளீட் நிறைய பிடிக்கணும், அப்போ தான் வந்து குழந்தைகளுக்கு பஃப் அழகாக தெரியும். இது ஷோல்டர் பஃப்ங்காட்டி நம்மளுக்கு ஒரு 15 பாயிண்ட் மிச்சமாக இருக்குது. அப்புறம் இதுலேயே வந்து பேக்கு வீப் பட்டி ஹூக் பட்டி வந்து இந்த சட்டை பீஸ்லேயே வந்து இந்த சில்க் காட்டன் பீஸ் இருக்கு இல்லையா இதுலேயே கட் பண்ணி வைங்க. லைனிங் பீஸில் வச்சிங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்காது. ஒரு ஜென்ரலாக ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் அந்த வீ பீஸ் ஹூக் பீஸ் அடிக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் பாப்பா அவங்களோட பட்டுப்பாவோட சட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இதே மெத்தடு தான் பெரிய பாப்பே, கொஞ்சம் பெரிய சைஸ் போகிறவங்களுக்கு ஒரு 9 வயசு 10 வயசு பாப்பா அவங்களுக்கு இதே மாதிரி மெத்தடு தான். லைனிங் கிளாத் மட்டும் எப்போ எடுக்கிறத விட தயவுசெய்து ஒரு 10 பாயிண்ட் எச்சா எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நான் எப்போவுமே பட்டுப்பாவோட சட்டைக்கு வந்து உள்ள லைனிங் வைப்பேன். ஒரு சிலர் லைனிங் வைக்காமே அடிச்சு கொடுத்துருவாங்க. கரெக்டாக நான் பாப்பாவோட பட்டுப்பாவோட சட்டைக்கு 1 மீட்டர் உள்ளே வைக்கிறதுக்காக கிளாத் எடுத்திருக்கேன். அதை 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் ஜாயின் பண்ணி ஃப்ளீட் பிடிச்சி பட்டு பாவாடை சட்டைக்குள்ளே வச்சுருவேன். பட்டு பாவாடைக்குள்ளே வச்சுட்டு பார்டர் இருக்கும் இல்லையா, பட்டு பாவாடை பார்டர், அதுக்கு ஃபால்ஸும் வச்சு தைச்சிருவேன். ஏன்னா குழந்தைகளோட கொலுசு இதெல்லாம் பிடிச்சி இழுத்துதுன்னா ஒரே டைமில் வந்து அந்த ஜருகு பூராமே வந்துடும். அதனால எப்போவுமே ஃபால்ஸும் உள்ளே வந்து சேம் கலரில் லைனிங்கும் நான் வச்சுருவேன்.
பாருங்கள் அடுத்து வந்து இது எவ்வளோ, இந்த பீஸ் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 25 பாயிண்ட் கட் பண்ணியிருக்கேன். ஷோல்டருக்காக வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்து கழுத்துக்கு 2 இன்ச், ஷோல்டர் 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து இது கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து திருப்பலாம், இல்லாட்டி சன்னமாக பிடிச்சு கூட நம்ம திருப்பிக்கலாம். ஒரு 3 இலிருந்து 3.5 இன்ச் வரைக்கும் நம்ம கழுத்து இறக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுக்கலாம். இல்லைங்க, நான் மேல் முன்ன அந்த டாப் இருக்கும் இல்லையா, டாப்போட கழுத்து இறக்கம் 4-3 வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த கழுத்தை விட இது 1.5 இன்ச் இறக்கி வைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்புடைய அந்த பாடி பாவாடைன்னு சொல்லுவோம் இதுக்கு, இதுக்கு 9 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம அதே மாதிரி தான் நம்ம சட்டையில் எவ்வளோ கட் பண்ணோம், 6 இன்ச் 6 இன்ச் தான் நம்ம மார்க் பண்ணோம். செஸ்ட் அலவன்ஸ் 6, ஹிப் அலவன்ஸ் வந்து 5 வைக்கிறேன். முன்கழுத்து வந்து நான் ஒரு 3.5 இல்லாட்டி 4 வரைக்கும் தைச்சு க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது 4 வரைக்கும் வந்துடும். ஹாம்கோலும் 4 இன்ச் தான், ஹாம்கோல் 4 இன்ச்சு, செஸ்ட் அலவன்ஸ் 6, ஹிப் வந்து நம்ம பட்டு பாவாடை ஃப்ளீட் பதிக்கிறோம் இல்லையா அந்த இடம் வந்து 5, 5.5 இன்ச் வைக்கிறேன். 5, 5, 5.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் எடுத்திருக்கிறதே 1.5 இன்ச், கொஞ்சம் லூஸாக தான் எடுத்திருக்கேன். பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கிட்ட அவங்களுக்கு டைட்டாக பிடிக்கக்கூடாது, அதனால 1 இன்ச் நான் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ 20 இன்ச் வருதுங்களா, 20ல் வந்து 2 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 10, 4 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 5, மேலே செஸ்ட் அலவன்ஸ் 6, 6, ஹிப்புக்கு வந்து 9. இப்போ 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கணும் அப்படின்னா 1.5 இன்ச் எச்சா வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே டாட் பிடிக்க மாட்டேன், ஆல்ரெடி நம்ம லூஸாக தான் எடுத்துருக்குறோம், அதனால் அந்த டாட் வந்து நான் பிடிக்கல. 9 இன்ச் தையலுக்கு கீழே நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் அந்த 1.5 இன்ச் லைன் உங்களுக்கு பண்ணி காமிக்காமல் அப்படியே டைரெக்டாகவே கட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. கண்டிப்பாக இந்த கட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சமே தெளிவாக எந்த இடத்துல தெளிவாக கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள் இப்போ ஷோல்டர் அதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணா ரவுண்ட் ஷேப்பு, பா ஷேப் வேணா பா ஷேப், லைனிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, அதாவது வந்து பாவாடை இருக்கு இல்லையா, பாவாடையுடைய உள்பகுதியில் வந்து இறக்கமாக இருக்கிறதுனால தப்பு இல்லை. ஏன்னா மேலே சட்டை போகிறதுனால அது ரொம்ப லூஸாகவோ கலண்டெல்லாம் வராது. கொஞ்சம் இறக்கமாக, அதாவது மேல் கழுத்து சட்டையோட கழுத்து இறக்கம் இப்போ 4 இன்ச் வைக்கிறேன்னா உள்ளே வந்து 4.5 இன்ச் இறக்க வைங்க. மேல் சட்டை அளவு வந்து 3.5 வைக்கிறீங்கன்னா உள்ளே வந்து 1.5 இன்ச் இறக்கமாகவே வச்சிங்கன்னா தான் நம்ம வைக்கிற டிசைனுக்கு மேலே வந்து இந்த பாடி பாவாடையுடைய துணி தெரியாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து பட்டு பாவாடை இருக்கு இல்லையா, அந்த பட்டு பாவாடையில் எப்படி மார்க் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். பாப்பாவுடைய பாவாடையுடைய முழு உயரம், ஷோல்டர் இருந்து கீழே கால் வரைக்கும் முழு உயரம் பார்த்தீங்கன்னா 32 இன்ச் வருது. அந்த 32 இன்ச்சில் வந்து 9 இன்ச் வந்து நம்ம பாடி பாவாடைக்கு வந்து கட் பண்ணிடுவோம். பாக்கி இருக்கிறது வந்து நம்ம வந்து பட்டு பாவாடையில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 25 இன்ச் இருக்கணும். 25 இன்ச் பாருங்கள், 32 இன்ச் வந்து பாவாடையுடைய முழு உயரம், பாப்பா ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் எடுத்தாக ஹைட் வந்து 32 இன்ச் இருக்குது. 32 இன்ச்சில் 9 இன்ச்சை நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுவோம். ஏன் 9 இன்ச்சுனா நம்ம பாடி பாவாடிக்காக கட் பண்ணோம் இல்லையா, அந்த துணியில் வந்து 9 இன்ச் போயிடும். 9 இன்ச் போயிருச்சுன்னா 25 இன்ச் வந்து பாவாடை, பட்டு பாவாடையில் நம்ம மார்க் பண்ணணும் எக்ஸாக்டான அளவு. இதை விட நம்மளுக்கு அதிகமான ஹைட் இருக்குன்னா உள்ளே டக் பிடிச்சிக்கலாம், ஒரு 2, 2.5 வரைக்கும் டக்கு பிடிச்சிக்கலாம். 2.5 பிடிச்சோம்னா 5 இன்ச் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், எனக்கு 25 மார்க் பண்ணது போக எனக்கு 10 இன்ச் இருக்குது. 10 இன்ச்சுக்கு வந்து 5 இன்ச்சுக்கு டக்கு பிடிக்க தேவையில்லை. நான் வந்து எனக்கு இதுக்கு கொஞ்சம் டிசைனுக்காக இதிலிருந்து தான் எடுத்தாகணும் எக்ஸாக்டாக. அதே மாதிரி இந்த பாவாடை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ நீங்கள் நெட்டுக்கு நெட்டு கட் பண்ணிங்கன்னா அப்படியே முன்ன பின்ன வந்து அந்த லைன் வந்து மாற்றி கட் பண்ணிடுவீங்க. அதனால இந்த பாவாடை மெட்டீரியலை 4 ஃபோல்டு பண்ணி எடுத்து போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டான பாவாடையோட உயரம் 32 சொன்னேன் இல்லையா, 32ல் 9 இன்ச் பாடி பாவாடைக்காக கட் பண்ணிடுவோம் இல்லையா, பாடி பீஸ்க்காக. அதுக்கு கீழே 25 இன்ச் வந்து ஹைட்டு வெப்பம் இல்லையா, 25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 25 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. பண்ணினது போக எத்தனை இன்ச் இருக்கோ அதில் வந்து நம்மளுக்கு, எனக்கு வந்து பாவாடையுடைய சட்டை இருக்கு இல்லையா, அந்த சட்டைக்கு வந்து பார்டர் வைக்கிறதுக்காகவும் கைக்கு வந்து பார்டர் வைக்கிறதுக்காகவும் எனக்கு ஒரு 3-3.5 இன்ச் வந்து கிளாத் தேவைப்படுது. அதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணினது போக எவ்வளோ இருக்கோ அதை டக்குக்காக யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 6 மந்த்து ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு போடுறோம், பாப்பா கொஞ்சம் ஒரு ஹைட் ஆகிட்டா ஒரு சுத்து பெருசு ஆகிட்டா அப்படிங்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த இதையும் வந்து பிரித்து விட்டோம்னா பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும். 2 டக்கா போட்டுக்குங்க, 1 இன்ச்சுக்கு ஒன்றும் 2 இன்ச்சுக்கு ஒன்றும் டக் போட்டுக்குங்க. பாருங்கள் 6 இன்ச் இருக்குது. இப்போ நான் இதை ஃபோல்டு இதில் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக போயிடும், அப்போ 5.5 இன்ச் இருக்குது. அந்த 5.5 இன்ச்சை நீங்கள் 2 ஃபோல்டு பண்ணி 2 தையல் போட்டு டக்கு பிடிச்சிக்குங்க. இப்போ நான் இதை கட் பண்ணுறதை ஸ்லீவுக்காகவும் அடுத்து ஏதாவது நெக்கில் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து அவங்க பாட்டி சுகந்தி அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு ஒரு 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 வயசு பெரிய வயசுன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தாங்காட்டி இவ்வளோ அதிகமாக கிடச்சிருக்கு. இது நீங்கள் எக்ஸாக்டான அளவு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. இந்த பாவாடைக்கும் வந்து வைலட் கலரில் தான் சட்டை வந்திருந்தது. ஆனால் நான் வந்து வைலட் கலரில் சட்டை போட்டால் அழகாக எடுப்பாக காமிக்காது அப்படிங்கிறதுனால நான் பிங்க் கலரில் வந்து சட்டை எடுத்து இந்த பாவாடையோட கிளாத்தை வந்து சின்னதாக பேட்ச் ஒர்க் பண்ணி நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட தாராளமாக அவுட்லைன் மாதிரி பண்ணி தைச்சி போடலாம், பார்க்க சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ குயிக்காக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நான் பாருங்கள் அந்த பார்டர் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். காம்பினேஷன் வந்து பிங்க் வித் வைலட் வந்து செம்ம அழகாக வந்து எப்படி சொல்கிறது, டிசைன் தைச்சு போட்டு குழந்தை போடும்போது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு என்னை க்ரோத் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.